பரிச்சயமானவர் யாருக்கும் அவரை யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா டிவிலையும் அவரை அடிக்கடி பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்முடைய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை ஆணித்தரமாக தைரியமாக மாற்று கருத்துக்கள் இல்லாமல் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒருவர் தான் ஷானவாஸ் அவர்கள். அவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், தளபதியுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொன்னோம்? பானை சின்னம், நமது சின்னம். பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தளபதியோட ஆதரவு என்ன? உதயசூரியன் ஆதரவு தான் அர்த்தம். எல்லாருடைய ஆதரவும் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் முகமது ஷானவாஸ் அவர்கள். அதனால அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. நம்முடைய வெற்றி வேட்பாளர். இந்த கூட்டணி என்பது, நம்முடைய கூட்டணி என்பது கொள்கைக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. யாரை நாம் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி நம்முடைய கூட்டணி. யாரை எதற்காக எதிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உருவாகியிருக்கக்கூடிய கூட்டணி. ஏனென்றால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை, லேபர் கோட் லால் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை எடுத்து காட்டி இங்கே தமிழர்களாக, நம்முடைய சகோதரர்களாக, சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மண்ணிலே உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய சட்டங்களை இயற்றி இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபி. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை அரசியல் லாபத்திற்காக மதத்தின் பெயரை சொல்லி, ஜாதியின் பெயரை சொல்லி பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த மண்ணிலே பல மதங்கள் இருக்கு, பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் தெரியாத பல நம்பிக்கைகள், பல மதங்கள், பல வழிபாட்டு முறைகள் இங்கே வாழையடி வாழையாக நாம் பின்பற்றக்கூடிய மத முறைகள் எல்லாம் இந்த மண்ணிலே இருக்கிறது. இது இவங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷமா இவங்களுக்கு தெரிஞ்சது வில்லு கூலம். ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே வேலையே கண்டுபிடிச்சிருக்கு பிஜேபி இல்லையா? தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகன், ஆனா இவங்க தமிழை ஏத்துக்க மாட்டாங்க. அவருடைய வேலை மட்டும் இங்கே அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இவர்கள். இதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி. தொடர்ந்து தமிழ் மக்கள் இன்னைக்கு எல்லாரும் சமூக நீதியை பெற்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யார் வேணாலும் என்ன வேணாலும் படிக்க முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி தந்தது திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீங்க மருத்துவ கல்லூரிக்கே போக முடியும். அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி நீதி கட்சி தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க, சாதாரண வீட்டு பிள்ளைங்க, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண்கள் படிக்க முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க, வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக படிக்க வேண்டும். கொஞ்சம் அந்த கொடியை எடுத்துறீங்களா? நன்றி. நன்றி. நம்முடைய
வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் மருத்துவ கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அந்த மருத்துவ கல்லூரிகள்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி. இதை ஆதரித்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் எல்லாத்தையும் ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக. ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்தவுடன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள். இப்படி மக்களை தொடர்ந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை இன்று இன்னும் முடக்க வேண்டும், இன்னும் அழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணிதான் நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் இன்று இங்க இருக்கக்கூடிய அதிமுகவை எவ்வளவு விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அதே போல பாமக அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சரை வார்டு கவுன்சிலர் வேலைக்கு போறது கூட லாய்க்கில்லாத ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சனம் செய்கிறார். அதிமுக இந்த கூட்டணி வெறும் தேர்தலுக்கான கூட்டணி, வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தேவையா? இப்படி சந்தர்ப்பவாதத்திற்காக உருவாக்கப்பட்டு இன்று தாம் பதவியிலே ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் பதவியிலே இருக்கக்கூடிய, பதவி மேல் இருக்கக்கூடிய வெறியால் பழனிசாமி இங்கே மத்திய அரசாங்கம் சொல்வதையெல்லாம் தலையில ஏத்து செய்து கொண்டிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டையே கொண்டு போய் டெல்லியிலே அடகு வைத்த ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாச்சு, தமிழ் மொழியை, தமிழ் அடையாளங்களை, நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் மத்திய அரசாங்கத்திடம் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சி, இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஏன்னா அவர் எதை வேணாலும் செய்வார் பதவியில இருக்கிறதுக்காக, ஆட்சியில இருக்கிறதுக்காக. எப்படி அவர் போய் பதவி முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட போது எப்படி போய் காலில் விழுந்து வணக்கம் தெரிவித்தார் என்பதை நாம் பார்த்தோம். அவரே கேட்கிறார், நான் என்ன ஊழ்ந்து போறதுக்கு பாம்பா பள்ளியான்னு. ஆனா எப்படி போனாருன்னு நீங்க அத்தனை பேரும் பார்த்தீங்க. பதவி அந்த எந்த காலில் விழுந்தாரோ இன்னைக்கு அந்த காலையும் வாரி விட்டாச்சு இல்லையா. இப்படி யாருக்குமே நேர்மையாக இல்லாத ஒருவர் தான் இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்பது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்த உண்மை. ஏன்னா யாருடைய பேரால ஆட்சி நடத்துகிறாரோ, அம்மையார் ஜெயலலிதா, அவங்க மரணத்திலே சந்தேகம் இருக்கு. விசாரணை கமிஷன் போட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிஷன் ஏதாவது ஒரு வார்த்தை வெளியில சொல்லியிருக்கா, ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்கா? இல்ல. தளபதி அறிவித்திருக்கிறார், நம்முடைய ஆட்சி வந்தவுடன் விசாரணை ஒழுங்காக நடத்தப்படும், தவறு செய்திருந்தால் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதே போல இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய விவசாய சட்டங்களுக்கு நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அதை எதிர்த்து புறக்கணித்து தீர்மானம் போடுவோம். குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து என்னாலும் போராடுவோம் என்பதை தளபதி அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இவங்களை போல தேர்தல் நேரத்துல ஒண்ணு, மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுன்னு நிறம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நாம் இல்லை. முதலமைச்சரை கேட்டா மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஒத்து போனாதான் இன்னைக்கு இங்க ஆட்சி நடத்த முடியும், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்று தெரிவிக்கிறார். நான் கேட்கிறேன், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். உலகத்திலேயே அதிக குழப்பமாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாருடைய வேலை வாய்ப்புகள், தொழில் எல்லாத்தையும் நாசம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்திய ஆட்சி. இவங்களுக்கு பயம், முதலாளி கிட்ட ஏத்து பேசி மத்திய அரசாங்க, இவங்களுக்கு தானே முதலாளி,
அதனால அந்த முதலாளி கிட்ட எதிர்த்து பேசி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு பயம். அதனால எனக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிப்ரவரி 8ஆம் தேதி மக்களவையில. அதற்கு அமைச்சர் அளித்த பதில், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவை ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 15,475 கோடி. இத வாங்க முடியல இல்லையா? இதுக்கு நீங்க எதுக்காக அவர்களோடு இணைந்து போக வேண்டும், எதுக்காக அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இதே போல தமிழ்நாட்டில் வெள்ளம் வருது. ஒவ்வொரு முறையும் புயல் வரும்பொழுது வெள்ளம் வரும்பொழுது நாம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் நிவாரணம் கேட்கிறோம். 2015 ஆண்டு வெள்ளம் வந்தபோது 26,000 கோடி கேட்டோம், கொடுத்தது 738 கோடி. வர்தா புயலுக்கு 22,000 கோடி கேட்டோம், கொடுத்தது 222,000 கோடி, கொடுத்தது 266 கோடி. ஒக்கி புயலுக்கு 9,300 கோடி கேட்டோம், 133 கோடி. கஜா புயலுக்கு 18,000 கோடி கேட்டோம், 145 கோடி கொடுத்தாங்க. நிவர் புயலுக்கு 3,500 கோடி கேட்டோம், 63 கோடி கொடுத்தாங்க. புரேவி புயலிலே 1,514 கோடி கேட்டோம், 200 கோடி கொடுத்தார்கள். இந்த நிவாரணத்தை வாங்குவதற்கு நீங்க மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இணக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால தமிழ்நாட்டையே இன்னைக்கு அடகு வச்சு எல்லாத்தையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து இவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே 10 ஆண்டுகள் ஆட்சியிலே எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. பொள்ளாச்சியில நடந்த சம்பவங்கள் யாராலும் மறக்க முடியாது. 250 பெண்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டார்கள். கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெண்ணை மிரட்டுறதுக்காக அந்த பொண்ணுடைய பேரை அது சட்டப்படி குற்றம், காவல்துறை அதிகாரியே வெளியிடுகிறார். அந்த பெண்ணின் சகோதரர் அடித்து தாக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அக்கறை காட்டுது. ஏன்னா எல்லா குற்றவாளிகளுமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவர்கள், அவங்கள காப்பாற்றணும். ஆனா அந்த பெண்கள் மிரட்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. தளபதி அறிவித்திருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் நம்முடைய ஆட்சியிலே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு அதை விசாரிக்க தனியாக நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைக்கப்படும். தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகள், பெண்களுக்கு எதிராக குற்றங்களை செய்யக்கூடிய குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் எதையாவது மக்களுக்கு செய்து தந்திருக்கிறாரா என்றால் கிடையாது. இந்த அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் புயல் வந்தபோது மக்கள் மின்சாரம் இல்லை, தடைபட்டு விட்டது, எங்களுக்கு மின்சாரம் இல்லாமல் தவிக்கிறோம் என்று சொன்ன போது என்ன பதில் சொன்னாரு? நாங்கெல்லாம் தீப்பந்தத்துல தான் இருந்தோம், இது என்ன பெரிய விஷயம், ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்லாம இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருந்துட்டு போங்கன்னு சொன்னவர் தான் இந்த அமைச்சர். புயல் வந்தபோது மக்கள் தவிக்கிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது கொஞ்சமா வயல்ல தண்ணி நிக்குது, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை என்று சொன்னவர் தான் இந்த அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே வேட்டைக்காரன் இருப்பு பகுதியிலே மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்ட போது அமைச்சருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த ஆட்சியில யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டதனால் தூத்துக்குடியில என்னுடைய தொகுதியிலே 13 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதுதான் அதிமுக ஆட்சியுடைய அராஜகம். அதனால் இதே அமைச்சரிடம் மணியன் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது, பதில் சொல்ல முடியல, செவரேறி
தாண்டி குதிச்சு போனாரு. ஆனால் அந்த பொதுமக்களுக்காக கேள்வி கேட்ட இளையராஜா என்ற அந்த இளைஞன் கொல்லப்பட்டார் சில நாட்களில். அந்த மக்களுக்காக அமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த இளைஞர் கொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அராஜகத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்சி, விவசாயிகள் போராடினா, மீத்தேனுக்கு எதிர்த்து போராடினா, எட்டு வழி சாலைக்கு எதிர்த்து போராடினா, விவசாயிகள் தாக்கப்படுகிறார்கள், சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். என்னுடைய தொகுதியிலே சாத்தான்குளத்துல வியாபாரிகள் ஒரு தந்தை மகன் ரெண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் இரவு முழுவதும். இதுதான் இந்த ஆட்சியுடைய உண்மையான முகம். அராஜகத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஆட்சிதான் அதிமுக. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. பத்திரிகையாளர்கள்லாம் இந்த ஆட்சியில எவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுகவை இந்த தேர்தலிலே நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நாம் வாக்களிக்க வேண்டும். தானே சின்னத்திலே வாக்களித்து சானராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த அதிமுக ஆட்சியில மக்களுக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்ற மாட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே தேர்தல் நேரத்துல மக்களை சந்தித்து கொடுத்த வாக்குறுதி கல்வி கடனை ரத்து செய்கிறேன். ரத்து செஞ்சாங்களா? செய்யல. அதே போல ஸ்கூட்டி கொடுக்கறேன் நாங்க, வந்துதா? வரல. செல்போன் கொடுக்கறேன் நாங்க, வந்துதா? வரல. செட்டப் பாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறேன் நாங்க, இலவச செட்டப் பாக்ஸ், வந்துதா? வரல. ஏத்திட்டாங்களா? சரி, பால் விலையும் குறைக்கிறேன்னாங்க, ஏத்திட்டாங்க இல்லையா? இப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நம்மளும் மறந்துட்டோம் இல்லையா? நிறைய ஊர்ல போய் கேட்டா என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால கூட்டி எப்படி கொடுத்தாங்களோ, செல்போன் எப்படி கொடுத்தாங்களோ, அதே மாதிரிதான் சிலிண்டர் வரும். சொல்லுவாங்க வராது இல்லையா? ஆனால் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார், மோடியும் அறிவித்தார், மானியம் சிலிண்டருக்கு மானியம், வந்துடா? அது 15 லட்சம் போடுற பேங்க்ல அதே மாதிரி வரும். உங்களுக்கு தெரியும், 7000 கோடி விவசாய கடனை ரத்து செய்து தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச மின்சார திட்டத்தையே இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி உதய் மின் திட்டம், மத்திய அரசாங்கத்தின் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு இருக்கக்கூடிய ஆட்சிதான் விவசாயி பழனிசாமியோட ஆட்சி. எவ்வளவு நல்ல விவசாயி பாருங்க, விவசாயிகளுக்கு கொடுத்த இலவச மின்சாரமே நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அதுல அந்த திட்டத்துல கையெழுத்து போட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி தொடர்ந்தால், இந்த ஆட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக இலவச மின்சார திட்டம் வராது, நிறுத்தப்படும். தளபதி அறிவித்திருக்கிறார், எதுவும் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த இலவச மின்சார திட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம், தொடர்வோம், என்ன நடந்தாலும் தொடர்வோம் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று அறிவித்து செய்து தந்தார்களோ அதே போல தளபதி அவர்கள் நம்முடைய ஆட்சியில விவசாய கடனை ரத்து செய்வார்கள். கல்வி கடன் உண்மையிலேயே ரத்து செய்யப்படும். 5 சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகைக்கடன் ரத்து செய்யப்படும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு அவர்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய வகையிலே, அதை பாராட்டக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும். நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பேருந்துகள்ல
सहोद टिकट वांग मुदियोर उदवी तोगे निर्तितांगा अंदर कासे उंगले की कुड़तर क्ला कुड़ कामे इनके वेट्टी नड़े पोड़न तमिलियाकम एंड्रे विलंबरम उड़तर कांगा यार कु वेट्टी नड़े पोड़ दे तमिल नाड़न दल्ले नमक कुड़ी के तन्नी इल्ले व्यवसाय ये तक तन्नी इल्ले पुयल मरे इल्ला वंदा निवारण कुड़कर दिल्ले कोविड वंदे पड़ा पाड़ पड़ी आना முதலமைச்சர் கோ அமைச்சர்களுக்கும் வெற்றி நட போடுது அதனால யாரும் இல்லன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு மட்டும் அந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதியோர் உதவி தொகை தருவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் செய்யவில்லை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் யாருக்கெல்லாம் முதியோர் உதவி தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கும் சேர்த்து முதியோர் உதவி தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் 100 நாள் வேலை नूर नाल नूर ना कुलिया अंजुना सबलम कुलवसमा कुछ इलवसमा वेले वांग नम्मुडे आची वंद उड़न नूर नाल नूती अम्पद नाल अदूर आ விரிவாக்கி தரப்படும் சம்பளம் 200 ரூபாயில இருந்து 300 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அதமா பேரூர் ஆட்சிக்கு மத்த இருங்கமா கவர்மெண்ட் வந்தேனே பண்ணி தரோம் சரியா சரி வீடு இல்லாத மக்களுக்கு குடிசைகளிலே வாழக்கூடிய குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டிலே 925000 கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் கவர்மெண்ட் வந்தேனே கட்டி தரோம் சரியா தலைவரோட ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் வீடுகள் கட்டி தரப்படும் பள்ளியிலே படிக்க கூடிய மாணவர்கள் மேல்நிலை பள்ளியிலே படிக்க கூடிய மாணவர்கள் கல்லூரிகளிலே படிக்க கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக கை கணினி டேப்லெட் வழங்கப்படும் 10 ஜிபி நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பிரியா சரியா இதே தால் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் முழு அடைப்பு நேரத்துல குறைக்கறோம் அப்பதான் விலைவாசியும் குறையும் முழு அடைப்பு நேரத்துல தலைபதி அவர்கள் அரசாங்கத்தை 5000 ரூபாய் கொடுனாங்க கொடுக்கல இல்லையா 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க அதுவும் சரியா கொடுக்கல நம்மளுடைய ஆட்சி வந்தவுடன் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளை ஒட்டி ஜூன் 3ஆம் தேதி மீதி 4000 ரூபாய் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே இஸ்லாமியர்களுக்கு உலமாக்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தான் 3.5% இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டி தரப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சி அரசு தலைமை மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில நெடுஞ்சாலை துறை கோட்ட அலுவலகம் அமைக்கப்பட்டது மாவட்ட நூலகம் உழவர் சந்தை உருவாக்கி தரப்பட்டது தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே தான் அதுபோல இங்கே தலைவர் அவர்கள் உங்களுக்காக தேர்தல் அறிக்கையிலே திட்டங்களை அறிவித்திருக்கிறார் நாகப்பட்டினத்தில் மீன் பதப்படுத்தும் நிலையம் அமைக்கப்படும் நாகூர் உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டு சுற்றுலா மையமாக நாகூர் சிக்கல் வேளாங்கண்ணி மூன்றும் ஆன்மீக சுற்றுலா தலங்களாக அவை இன்னும் மேம்படுத்தப்பட்டு இன்னும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய அவர்களை ஈர்க்கக்கூடிய தலங்களாக மாற்றப்படும் நாகப்பட்டினத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்படும் நாகூர் அரசு மருத்துவமனை வசதிகள் மேம்படுத்தப்படும் உர தொழிற்சாலை அமைக்கப்படும் கடல் உணவு மண்டலமாக நாகப்பட்டினம் உருவாக்கப்படும்
அக்கரைப்பேட்டை மீன் இறக்குதளம் நவீன தரத்துடன் விரிவாக்கம் செய்யப்படும். நாகூர் முதல் கோடியக்கரை வரையிலான கடற்கரை கிராமங்கள் பாறை கற்கள் அமைத்து பாதுகாக்கப்படும். நாகூரில் அனைத்து அடிப்படை வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சாமந்தான் பேட்டை கிராமத்திலே தூண்டில் வளைவு அமைக்கப்படும். இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரிலே இயற்கை வேளாண் மையம் அமைக்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு விலை இன்னைக்கு 2700 இருக்கிறது, 4000 உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல கரும்பு விவசாயிகளுக்கு தரப்படாமல் இருக்கக்கூடிய நிலுவை தொகை வாங்கி தரப்படும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ₹2500 உயர்த்தி தரப்படும். இவையெல்லாம் செய்து தரப்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? பானை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர், நம்முடைய கூட்டணியின் வேட்பாளர் முகமது ஷா நவாஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரிலே வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்பது மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரான நம்மைக்கெல்லாம் இன்றும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய ஊரிலே வந்து அவர் பாடிய பாடல்கள் அதையும் இங்கே நினைவு கூர்ந்து ஓடி வருகிறான். உதயசூரியன், கள்ளக்குடி கண்ட கருணாநிதி என்று பல பாடல்களை இந்த இயக்கத்திற்காக உணர்வு பூர்வமாக பாடியிருக்கக்கூடிய பெருந்தகை அவர்களுடைய ஊரிலே வந்து வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அவரை மனதிலே இருத்தி நீங்களும் பானை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய ஷா நவாஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்களுடைய சின்னம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.